ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் உங்கள் ஃபோனில் அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப் ஏற்றிக்கோங்க. ஸோ உங்கள் முன்னாடி தெரியுதுல்ல, இதுதான் இந்த லேர்னர்ஸ் ஆப்பு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கெட் ஸ்டார்டட் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் ஓடிபி வெரிஃபிகேஷன் வில் பி டன் ஆட்டோமேட்டிக்கலி. அதுவாகவே ஓடிபி வெரிஃபை ஆகிடும். ஓகே, எஸ், ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி எல்லாம் வெரிஃபை ஆகிடுச்சு. நீங்கள் லாங்குவேஜ் என்னன்றதை கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷு. இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ராப்பர் கொடுத்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். அடுத்து பிகின் செட்டப்குள்ளே போங்க. சி பேட்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் டு கோர்சஸ் கொடுத்துருங்க. அடுத்து அதுலேயும் ஸ்கிப்பில் போய்ட்டு ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துருங்க. இதெல்லாமே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேக் அ குவிக் டூர்னு இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா காட்டும். அது எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் 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 நீங்கள் கொடுத்துருங்க. எஸ், ஓகே. எங்கெங்கே என்னென்ன இருக்குது, என்ன யூஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து வரதில். ரைட், அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்கட்டும். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி எதாவது போய்ட்டு டெஸ்ட் எதாவது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி எதாவது வரும். காம்பேக்டு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு டவுட்ஸ் ஆர் சொல்யூஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல வரல. நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அல்லது ஏதாவது ஒன்று போடுறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கோடுன்னு ஒன்று கேட்கும். அந்த கோட் கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைப்பு பிரைட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல BRIGHT பிரைட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் கோடாக இருக்கும். ஓகே, பிரைட் அப்படிங்கிற கோடு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே யூஸ் கோடுன்னு இருக்கான், இந்த ரெஃபரல் கோடு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான கோடிங் அல்லது இந்த பார்த்தீங்கன்னா யூஸ் கோடு அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன அப்படின்னா கோட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த கோட் பிரைட்டுன்றது போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நேமை சர்ச் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஸோ சண்முக பிரகாஷ் சுந்தரம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய எஜுகேட்டர் ப்ரொஃபைல்னால எப்படி வருது, நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, நாளைக்கு ஷெடியூல் ஆகிருக்கு, மறக்காமல் அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.